இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட தியானிக்கிறதான இந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக. இந்த பேண்டமிக் பீரியடின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வாராக என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்றதான ஒரு பாரம் எனக்குள்ளே உண்டாயிற்று. அந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் காணப்படுகிறது. வேதத்தை வைத்திருக்கிறவர்கள், நீங்கள் வேதத்தை எடுத்து திருப்பி பார்க்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:24-27 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மனுஷன் வீடு கட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டு மனிதர்கள் வீட்டை கட்டுகிறார்கள். ஒரு மனிதன் வீட்டை எதின் மீது கட்டுகிறான் என்றால் கண்மலையின் மீது அவன் கட்டுகிறான். இன்னொரு மனிதன் எதின் மீது வீட்டை கட்டுகிறான் என்றால் மணலின் மீது வீட்டை கட்டுகிறான். இந்த ரெண்டு வீடும் கட்டப்பட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த இடத்துல என்ன உண்டாகிறது என்றால் ஒரு புயல் போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி பெரிய மலை, பெருமலை அந்த இடத்துல உண்டாகிறது. இந்த பெருமலை உண்டாகும் போது என்ன நடக்கும் என்றால் ஒரு பெரிய வெள்ளம் உண்டாகும். அந்த பெரிய வெள்ளம் என்ன செய்கிறது என்றால் அந்த இரண்டு வீட்டின் மீதும் மோதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வீட்டின் மீது மோதுகிற அதே நேரத்தில் காற்றும் என்ன செய்கிறது என்றால் அந்த வீட்டின் மீது மோதுகிறது. ஸோ ரெண்டு சம்பவங்கள் இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடக்கிறது. என்னவென்றால், ஒன்று பெரிய வெள்ளம் எதனால் ஏற்பட்டது என்றால் பெய்த மழையின் நிமித்தமாக ஏற்பட்டது. அந்த வெள்ளம் அந்த வீட்டின் மீது வந்து மோதுகிறது. அதே நேரத்தில் காற்றும் புயல் காற்று போன்ற காற்று எழும்பி அந்த வீட்டின் மீது மோதுகிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஒரு வீடு முழுவதுமாக கீழே விழுந்து விடுகிறது. இன்னொரு வீடு என்ன நடக்கிறது என்றால் அந்த வீடு நிலைத்து நிற்கிறதை நம்ம இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நிலைத்து நிற்கிற அந்த வீட்டை பார்த்து அவர் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால் அந்த 25:7 பார்க்கிறோம். நான் 26 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அந்த வீடு ஏன் விழுந்து போயிற்று என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த வீடு ஆண்டவர் சொல்லிய வார்த்தையின் மீது கட்டப்படாமல் மனிதர்கள் சொன்னதான வார்த்தையின் மீது கட்டப்பட்டபடியினால அந்த வீடு ஆனது புயல் காற்றில் அல்லது அந்த பெருவெள்ளத்தில் அது விழுந்து போகிறது. ஆனால் நிலைத்து நிற்கிற வீட்டை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய வீட்டின் வார்த்தையின்படி கட்டப்பட்டதுனால அந்த வீடு என்ன நடக்கிறது என்றால் ஒரு பெரிய மலைக்கும் பெருவெள்ளத்துக்கும் புயல் காற்றுக்கும் அது விழுந்து விடாமல் நிற்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு வந்து
என்னோட உள்ளத்தில் ஆண்டவர் தந்தது என்னவென்றால், ஸ்டாண்டிங் ஃபர்ம், நிலையாய் நிலைத்து நிற்பது. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. நாம் வீடு நிலையாய் நிலைத்து நிற்க வேண்டும் என்றுதான் அநேகர் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில கட்டுவோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எதற்கு ஒப்பிடப்படுகிறான் என்றால், கண்மலையின் மேல கட்டுகிற ஒரு வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஒப்பிடுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு கட்டுகிறதான வீடு, பெருவெள்ளம் வந்தாலும் அது நிலைத்து நிற்கும், பெரிய புயல் வந்தாலும் அது நிலைத்து நிற்கும், பெரிய காற்று அந்த வீட்டின் மீது மோதும் போதும் அது என்ன நடக்கும் என்றால், அது நிலைத்து நிற்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த போரூர் பகுதியில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு மழை காலத்தில் என்ன ஆயிற்று என்றால், அந்த வீடு சரிந்து விட்டது. அதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்தபோது, அந்த இடத்துல காணப்படுகிறதான மணலின் தன்மை எப்படி என்றால், நல்ல கிரிப் அந்த வீட்டுக்கு கொடுக்காத ஒரு மணலின் தன்மையாய் இருந்தபடினால, மழை பெய்த போது என்ன ஆயிற்று என்றால், ஒரு பக்கம் அந்த பில்டிங் சரிந்து விட்டது. பத்தொன்னாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் பிறகு யாருமே அந்த வீட்டுக்குள்ள போய் குடியிருக்க முடியாது, எந்த சூழ்நிலை வேணாலும் அது இழிந்து விழும் என்ற காரணத்தினால அதை வெடி வைத்து தகர்க்கப்பட்டு அது தரைமட்டமானதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பெரிய கட்டடம் கட்டப்படுகிறது, ஆனால் ஒரு பெரு வெள்ளம் வரும்போது, ஒரு தொடர்ச்சியாக வெள்ளம் மழை பெய்யும் போது, அந்த பெரிய கட்டடமானது அந்த மழையை தாங்க முடியாமல், அந்த வெள்ளத்தை தாங்க முடியாமல், ஒன்று அது சரிந்து விடுகிறதை பார்க்கிறோம், அல்லது அது விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம், அது ஆபத்தை உருவாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல சில வருஷங்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, ரெண்டு புயல் தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஒன்று தானே புயல் என்று நினைக்கிறேன், இன்னொரு புயல் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ரெண்டு புயல் வரும்போதும் நான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வாசித்தது என்னவென்றால், ஒரு புயல் வரும்போது இந்த எல்லா மரமும், அந்த கடலூரை சுற்றி இருக்கிறதான கிராமங்களில் எல்லா மரங்களும் விழுந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் நின்றது. அது என்ன மரம் என்றால், பனைமரம். ஸோ பனைமரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காற்றையும் தாங்கக்கூடியதாக இருந்தது, ஒரு பெரிய வெள்ளத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய தன்மை அந்த பனைமரத்துக்கு இருந்தது. கர்த்தர் மகிமைப்படுவதாக. அதே போல கடந்த வருடம் என்று நினைக்கிறேன், ஒரு புயல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்று நினைக்கிறேன், ஒரு புயல் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அப்போ அந்த புயல் வந்தபோது என்ன நடந்தது என்றால், ஒரு தென்னை மர விவசாயி என்ன செய்தார் என்றால், புயல் வரப்போகிறது என்பதை அவர் அறிந்து கொண்டதுனால அவர் என்ன செய்தார் என்றால், அவரோட வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தோட மட்டைகளை எல்லாத்தையும் வெட்டி விட்டார். எல்லாரும் அவரை திட்டினாங்க, எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணாங்க. அவருக்கு என்னன்னா, இந்த மட்டையெல்லாம் வெட்டி விட்டுட்டா அந்த மரம் வந்து என்ன செய்யும், புயலை தாங்கி நிற்கும் என்று அவர் நினைத்து என்ன செய்தார், எல்லா மரத்தினுடைய மட்டைகளை, தென்னை மட்டைகளை வெட்டி விட்டார். அப்போ மரம்லாம் எப்படி நிற்குதுன்னா, மொட்டையா நிற்குது. ஆனால் அவங்க குடும்பத்தார் அவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டதுனால ஒரு அஞ்சு மரத்தை மட்டும் அவர் மட்டைகளை என்ன செய்யவில்லை என்றால், வெட்டவில்லை. புயல் வந்தது. புயல் வந்தபோது என்ன நடந்தது என்றால், அவர் வீட்டில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா தென்னை மரமும் கீழே விழுந்துடுச்சு. எல்லா தென்னை மரமும் விழுந்து போனது. ஆனால் இவருடைய வீட்டில் மட்டும், இவர் எந்தெந்த தென்னை மரத்தை மட்டையை வெட்டினாரோ அந்த தென்னை மரம் எல்லாம் நின்றது. எதுக்கெல்லாம் மட்டையை வெட்டலையோ அந்த ஐந்து தென்னை மரமும் என்ன செஞ்சது, கீழே விழுந்தது. அப்போ யாரெல்லாம் பரியாசம் பண்ணி அவரை பார்த்து சிரித்தாங்களோ அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இந்த மனுஷனுடைய ஞானத்தை குறித்து. ஏனென்றால் புயல் வருகிறது என்பதை அறிந்த உடனே அவர் வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தோட மட்டைகளை எல்லாம் வெட்டி அவர் என்ன செஞ்சிட்டார்னா, தென்னை மரத்தை என்ன செஞ்சிட்டார், காப்பாத்திட்டார். அவங்க வீட்டில் தொடர்ந்து அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவிலாம் அவர்கிட்ட சண்டை போட்டதுனால ஒரு ஐந்து மரத்தோட தென்னை மரத்தினுடைய மட்டைகளை என்ன செய்யலை, அவர் வெட்டவில்லை. அந்த ஐந்து தென்னை மரம் என்ன செஞ்சிருச்சுன்னா, விழுந்து போயிடுச்சு. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மரத்தை வளர்த்தா கூட, ஒரு மரத்தை வளர்க்கிற மனுஷன் அந்த புயல் காற்றில்,
அந்த பெரு வெள்ளத்தில் அந்த மரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவனோட விருப்பமாய் இருக்கிறது. அவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம கூட நமக்கு நஷ்டம் வரக்கூடாது என்று நினைப்போம் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நமக்கு விரோதமாக புயல் உருவாகலாம், நமக்கு விரோதமாக பெரிய வெள்ளம் உருவாகலாம். பெரிய புயல் உருவாகினாலும், பெரிய வெள்ளம் உருவாகினாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எந்த மனுஷன் நிலைத்து நிற்பான் என்றால், எந்த குடும்பம் நிலைத்து நிற்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற மனுஷனும், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற குடும்பமும் புயல் வரும்போது, வெள்ளம் வரும்போது நிலைத்து நிற்கும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் மனுஷருடைய வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா என்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் குடும்பங்களில் அதிகமாய் வேத வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் தியானிக்கப்படுகிறதா, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் பிள்ளைங்களுக்கு போதிக்கப்படுகிறதா என்று நீங்க சிந்தித்து பாருங்க. ஒருவேளை உங்க குடும்பம் கர்த்தருடைய வசனத்தின் மீது, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கட்டப்படும் என்றால், எவ்வளவு புயல் வந்தாலும், பெரிய வெள்ளம் வந்தாலும், உங்கள் குடும்பம் நிலைத்து நிற்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை தியானித்த போது, மணல் எதை குறிக்கிறது என்றால், மனிதர்களை குறிக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 12 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய சந்ததியை மணலத்தனையாய் நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். அப்போ சந்ததி என்றால் மனிதர்கள். அப்போ மணல் எதை குறிக்கிறது என்றால், மனுஷருடைய வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மனுஷருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிலும், என்னுடைய வார்த்தைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நான் சொல்லுகிற என்னுடைய வார்த்தைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க அதன்படியே செய்யுங்க, நீங்க அதன்படியே வாழுங்க, நீங்க அதன்படியே உங்க வாழ்க்கையில நீங்க ஜீவிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை புத்தி உள்ள மனிதர்களுக்கு ஒப்பிட்டு, பெருவெள்ளம் வந்தாலும், பெருமழை வந்தாலும், பெரிய புயல் வந்தாலும், நிலைத்து நிற்கிற வீட்டுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை ஒப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்துல இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனிதன் வீட்டை கட்டினதாக. நீங்க புதிய ஏற்பாட்டு வசனங்களை வாசிக்கும் போது, அல்லது பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது, அநேகர் அநேக காரியங்களை என்ன செய்திருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள். பெரிய பெரிய பட்டணங்களை கட்டி இருக்கிறார்கள், பாபேல் கோபுரங்களை கட்டி இருக்கிறார்கள், பெரிய தேவாலயங்களை கட்டி இருக்கிறார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது மனிதர்கள் 3 காரியத்தை கட்டுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த 3 காரியங்கள் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் 3 T's, ஆங்கிலத்தில் நான் அதை அழைக்க விரும்புகிறேன், 3 T's. 1, டாம்ப். டாம்ப் என்றால் கல்லறை. 2, டவர். டவர் என்றால் கோபுரம். மனிதர்கள் கோபுரத்தை கட்டுகிறார்கள். 3, டெம்பிள். மனிதர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள். இதை மூன்றையும் நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்க முடியும். நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன், கல்லறையை கட்டுகின மனிதர்களை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:29 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:47 வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து, வேத பாரகரை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க வந்து தீர்க்க தரிசிகளுக்கு கல்லறைகளை என்ன செய்றீங்க, கட்டுறீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2 கூட்டமான மனிதரை ஆண்டவர் சொல்லும்போது, கோபுரத்தை கட்டுகிற மனிதர்கள். கோபுரத்தை கட்டுகிற மனிதர்கள் என்று சொல்லும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:33, அதே போல மார்க்கு 12 அந்த 1 இருந்து வாசிக்கும் போது, ஒரு மனிதன் என்ன செய்வான் என்றால், அவனுக்கு ஒரு திராட்சை ஆலை, வைன் யார்டு அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த திராட்சை ஆலை அவனுக்கு இருக்கிறதுனால, அந்த திராட்சை ஆலையை பாதுகாப்பதற்கு, திருடர்கள் வந்து அந்த திராட்சை ஆலையில கொள்ளையிடாமல் இருப்பதற்கு, அவன் என்ன செய்தான் என்றால், ஒரு கோபுரத்தை கட்டினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் டவர் என்று அழைக்கப்படுகிறது.
மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:18 சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ ஆண்டவர் கட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால் ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். ஆண்டவர் கல்லறைகளை கட்ட விரும்பவில்லை, ஆண்டவர் கோபுரத்தை கட்ட விரும்பவில்லை. ஆண்டவர் எதை கட்ட விரும்புகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். இந்த ஆலயத்தை கட்டுகிறதை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதுல ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:19-20 நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் வந்து அவரோட அங்க எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற ஆலயத்தை வந்து அவர்கிட்ட காட்டுவாங்க. அப்ப அவர்கிட்ட காட்டும் போது ஆண்டவர் சொல்வார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன், ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 46 வருஷம் ஆயிடுச்சு, இவர் எப்படி 3 நாளைக்குள்ள ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் முறுமுறுத்தார்கள். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கைகளால் கட்டுகிற ஆலயத்தை குறித்து சொல்லவில்லை, கை இல்லாமல் கட்டுகிற ஆலயத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க வாசிப்பீர்கள் என்றால் மத்தேயு 26:61, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்காவின் சுவிசேஷம் 7:5 வாசிக்கும் போது 100க்கு அதிபதி ஒரு சினாக கட்டினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பில்ட் அல்லது கட்டின காரியங்கள் என்னவென்றால் புதிய ஏற்பாட்டில் வேத வசனத்தின்படி பார்ப்பீர்கள் என்றால் 1 கல்லறைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன, 2 டவர் கட்டப்பட்டு இருக்கின்றன, 3 டெம்பிள் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த டெம்பிள் கட்டப்பட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் எதை கட்ட விரும்புகிறார் என்றால் ஒரு பெரிய ஆலயத்தை கைகளால் கட்டாமல் கை இல்லாமல் கட்டுகிற ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் எழுதின நிருபங்களில் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்வார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நாம தான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம், நாம தான் தேவனுடைய சபையாயிருக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம் என்றால் கட்டப்பட்டு வருகிறவர்களாக காணப்படுகிறோம், கட்டினவர்களாக அல்ல கட்டப்படுகிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை நான் வேதத்தில் இருந்து வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2:5 பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2:5 இங்க வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் அதை திருப்பி பார்க்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். 1 பேதுரு 2:5 நான் அதை வாசிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு எழுதின நிருபம் 2:5 சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நாம் எப்படி கட்டப்படுகிறோம் என்றால் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சுருக்கமாய் நான் சொல்வேன் என்றால் நாம் எப்படி கட்டப்படுகிறோம் என்றால் தேவனுடைய ஆலயமாக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். கைகளால் ஆண்டவர் கட்டாமல், கையை மூலமாய் கட்டாமல் ஆண்டவர் ஆவியினாலே நம்மை கட்டி எழுப்பி என்ன செய்கிறார், அவர் வந்து கொண்டிருக்கிறார். நாமளும் ஆண்டவரோடு சேர்ந்து என்ன செய்கிறோம் என்றால் ஆலயத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய மாளிகையை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி கட்டப்படுகிறோம் என்றால் ஆசாரிய கூட்டமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம், கட்டப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உலகத்தில் சில மனிதர்கள் கல்லறைகளை கட்டலாம், கோபுரத்தை கட்டலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ஒருவேளை
உலக பிரகாரமாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் எதை கட்ட விரும்புகிறார் என்றால் ஆவிக்குரிய ஆலயங்களை அவர் அதிகமாய் கட்ட விரும்புகிறார். சென்னையில் கூட ஒரு சபையை மிகப்பெரிய தொகை செலவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆடம்பரமாக கட்டி வருகிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து யோசிக்கும் போது அதில் இருக்கிற ஆடம்பரத்தை பார்க்கலாம். நான் கண்ணை மூடி யோசிக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய ஆலயம் அதை விட பெரிதாகவும் அலங்காரமாய் இருக்கிறதை நான் உணர்கிறேன். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருவேளை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம் அல்லது கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்கள் கண்ணை மூடி பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயம் எந்த நிலைமையில் காணப்படுகிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் கண்ணை மூடனா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஆலயம் அலங்காரமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயம் பெரிதாக இருப்பதாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அது உடைந்து போன நிலைமையில் காணப்படும் என்றால், அது சிறிதாய் இருக்கும் என்றால், அல்லது அது பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படும் என்றால், நான் உங்களுக்கு தாழ்மையாய் சொல்வேன், உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்க. ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உலக பிரகாரமாக பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுவதை பார்க்கிறோம். கர்த்தர் யார் மேலே பிரியம் அதிகமாய் வைக்கிறார் என்றால், அவருடைய ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுகிறதான பிள்ளைகள் மீது தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் பிரியம் வைக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஒரு காலத்தில் உங்கள் ஆவிக்குரிய ஆலயம் பெரிதாய் இருந்திருக்கலாம், இன்றைக்கு அது இடிந்து போன நிலைமையில் தரைமட்டமான நிலைமையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆலயத்தை கட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்படுவதாக இடிந்து போன நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஆலயம் பெரிய மாளிகையாய் எழும்பட்டும். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்படுவதாக, என்னுடைய ஆவிக்குரிய ஆலயம் பெரிய மாளிகையாய் காணப்படுவதாக, பெரிய அலங்காரம் என்னுடைய ஆவிக்குரிய ஆலயத்தில் காணப்படுவதாக என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு மனமிறங்கி நீங்கள் அந்த ஆவிக்குரிய ஆலயத்தை பெரிதாகவும் அலங்காரமாகவும் கட்டுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி கட்டப்படுகிற ஒரு வீட்டின் மீது என்ன வந்து மோதுகிறது என்றால், பெரு வெள்ளம் வந்து என்ன செய்கிறது, மோதுகிறது. பெரிய காற்று வந்து அந்த வீட்டின் மீது மோதுகிறது. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன், பெரு வெள்ளம். பெரு வெள்ளம் வந்து என்ன ஆகிறது என்றால் அந்த வீட்டின் மீது மோதுகிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நம் கட்டப்படுகிற ஆவிக்குரிய ஆலயத்தின் மீதும் ஒரு பெரு வெள்ளம் வந்து என்ன செய்யும் என்றால் மோதும். வேதத்தை நீங்கள் அதிகமாய் தியானிக்கும் போது பெரு வெள்ளம் எதற்கு ஒப்பிடப்பட்டு இருக்கின்றதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் திருப்பி அந்த பெரு வெள்ளம் எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகளை மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான், அவனை அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகடவென்று ஓடுங்கள், பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நானேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவார்கள். அப்போ நாம் வாசித்ததான மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு பெரு வெள்ளம் அந்த வீட்டின் மீது வந்து மோதுவதாக நாம் வாசித்தோம். அந்த பெரு வெள்ளம் எதை குறிக்கிறது என்றால் எகிப்திய வல்லமைகளை குறிக்கிறது அல்லது எகிப்தை குறிக்கிறது. ஸோ இந்த இடத்துல
ஃப்ளட்ஸை உருவாக்குறது யார் என்றால், ஃப்ளட் போல வருகிறவன் யார் என்றால் எகிப்தியன். ஸோ இங்கே வாசிக்கிறோம், அந்த எகிப்தியன் வந்து என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது ஆவிக்குரிய சபைகளுக்கு விரோதமாக வந்து என்ன செய்கிறான் என்றால், அவன் மோதுகிறதை இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவன் எப்படி வந்து மோதுகிறான் என்றால், குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகடவென்று ஓடுங்கள், பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடித்திருக்கிற எத்தியோப்பியரும். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த ஆவிக்குரிய சபைகள் மீது அல்லது ஒரு கட்டிடத்தின் மீது அவன் என்ன செய்கிறான் என்றால், வேகமாய் வந்து என்ன செய்கிறான், மோதுகிறான். அந்த மோதுகிற நோக்கம் என்னவென்றால், அந்த ஆவிக்குரிய ஆலயம் இடிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த கட்டடம் என்ன செய்யப்பட வேண்டும், விழுந்து தரைமட்டமாக வேண்டும், அது எழும்பக்கூடாது, அது கர்த்தருக்கு ஆலயமாய் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஆலயமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி எகிப்திய வல்லமைகள் ஒரு பெருவெள்ளம் போல வந்து நம் மீது மோதுகிறதை இந்த கடைசி நாட்களிலே நாம் அதிகமாய் பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனால் இந்த எகிப்திய வல்லமைகள் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆலயம் மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிற நிலைமை. கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியவில்லை, நாம் வந்து கர்த்தருக்கு ஒரு ஆலயமாய் இருக்காவிட்டால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் காணப்படும். அப்போ இந்த எகிப்திய வல்லமைகள் என்ன செய்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வந்து மோதுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது எகிப்தியன் தனியாய் வரவில்லை, கூட ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வரான். அவங்கெல்லாம் யார் என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று எத்தியோப்பியர், மூன்றாவது யார் என்றால் பூத்தியர், நான்காவது மூன்றாவது பூத்தியர், அதுக்கப்புறம் லீதியர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த எகிப்தியன் வெள்ளம் போல புரண்டு வந்து மோதும் போது அவன் தனியாக வராம சில பேரை கூட்டிட்டு வரான். அவங்கள பற்றி தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக வாசிக்கும்போது இந்த எகிப்தியன் வந்து தனியாக அநேக யுத்தங்களை வேதத்தில் நடத்தின மாதிரி தெரியவில்லை. அவன் யாரையாவது கூட்டிக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். நான் இதை குறித்து வேதத்தில் தியானிக்கும் போது, ஏன் இந்த எகிப்தியன் வந்து மோதுகிறான் என்று வேதத்தில், பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இந்த எகிப்தியன் வந்து மோதி இருக்கிறானா என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெகோபயாம் என்கின்றதான ஒரு ராஜா இருக்கும்போது இந்த எகிப்தியன் வந்து மோதுகிறதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் இந்த எகிப்தியன் வந்து மோதுவதை போல அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். மன்னிக்கவும், ரெண்டு நாளாகும புஸ்தகம் 12 அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால் அந்த இடத்துல அது எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகோபயாமின் 5வது வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடு கூட எகிப்தில் இருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். ஸோ நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இந்த ரெகோபயாம் யார் என்றால் சாலமோனுடைய குமாரன். ஸோ அந்த சாலமோனுடைய குமாரன் யூதாவின் மீது ராஜாவாக இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், எகிப்தியன் ராஜாவாகிய சீஷாக் வெள்ளம் போல புரண்டு வந்து இந்த யூதாவின் நாட்டின் மீது போரிடுகிறதை நம் வேதத்தில் வாசித்தோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த இடத்துலையும் அவன் தனியாக வராமல் அவன் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வரானா, எத்தியோப்பியர். அதன் பிறகு மூன்றாம் வசனம், அதாவது ரெண்டு நாளாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திலிருந்து வந்த லூபியர், அதன் பிறகு சூக்கியர், அதன் பிறகு எத்தியோப்பியர். அப்போ அவன் வந்து தனியாக வந்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட யுத்தம் பண்ணாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், மற்ற மனிதர்களையும் கூட்டி கொண்டு வந்து அவன் யுத்தம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ரெகோபியாம் என்ன நடக்கும் என்றால், என்ன செய்வான் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொன், காஸ்ட்லியான திங்ஸ், கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ், கோல்டன் ஆர்டிகிள்ஸ் எல்லாவற்றையும் என்ன செய்வான் என்றால் எடுத்து அவன் என்ன செய்வான் என்றால், சீஷாக் என்கின்றதான அந்த எகிப்தியன் ராஜாவுக்கு கொடுத்துருவான். கொடுத்த பிறகு என்ன நடக்கும் என்றால், அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வெண்கலத்தால் செய்யப்பட்ட காரியங்களை அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சீஷாக் என்கின்றதான அந்த எகிப்தியன் ராஜா யூதாவுக்கு விரோதமாக வரும்போது கர்த்தருடைய ஆலயம் என்ன நடக்கிறது என்றால், பிரகாசிக்கிறதுல கொஞ்சம் கம்மியாயிடுது. அங்கே வந்து கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் சர்ச்சுக்குள்ளே நிறையா இருந்துச்சு, ஆனால் அவன் வந்தபோது என்ன நடக்கிறது என்றால், அவனை துரத்துவதற்கு இந்த ரெகோபியாம் என்ன செய்வான் என்றால், அவனுடைய கைகளில் சில இந்த கோல்டன் ஆர்னமெண்ட்ஸை கொடுத்துட்டு என்ன செய்வான் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் பிரான்ஸ்னால் செய்யப்பட்ட காரியங்களை அவன் வைப்பான். நீங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் முழுவதையும் வீட்டில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய ஆலயம் காஸ்ட்லியாக இருந்த ஆலயம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் காஸ்ட்லினஸ் கம்மி ஆயிடுச்சு, பிரான்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு எகிப்தியனுடைய வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும்போது அவன் விலை தள்ள வேண்டும் என்று சொல்லி தான் என்ன செய்கிறான், வரான். எப்படியாவது அந்த கட்டிடத்தை, ஆவிக்குரிய ஆலயத்தை விலை தள்ள வேண்டும் என்று சொல்லி தான் வருகிறான். ஒருவேளை விலை தள்ள முடியாட்டா, அவன் என்ன செய்கிறான் என்றால், அது ரொம்ப அலங்காரமாக இராமல், அது ரொம்ப கோல்டனாக இராமல், அதை என்ன செய்கிறான் என்றால், பிரான்ஸாக, தேர்ட் கிளாஸ் மெட்டீரியலாக அவன் மாற்றி விடுகிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தாழ்மையாய் சொல்வேன், இன்றைக்கு ஆவிக்குரிய ஆலயங்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் மூன்று நிலைகளிலே காணப்படலாம். ஒன்று கோல்டன் ஸ்பிரிச்சுவல் டெம்பிள், செகண்ட் சில்வர் ஸ்பிரிச்சுவல் டெம்பிள், தேர்டு வந்து பிரான்ஸ் சில்வர் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக நம்ம காணப்படலாம். இந்த கோல்டன் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக இருக்கிறவங்களுக்கு விரோதமாக இந்த எகிப்திய வல்லமைகள் வரும்போது என்ன நடக்கும் என்றால், எப்படியாவது அவங்கள கீழே தள்ளி விட வேண்டும், அவன் விழுந்து ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்றுதான் இந்த எகிப்திய வல்லமைகள் வருகிறார்கள். ஆனால் அவனால் விழத்தள்ள முடியாவிட்டால் அவன் இன்னொரு காரியத்தை செஞ்சுட்டு போகிறான். என்னன்னா, நம்மளை வந்து பிரான்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆலயமாக அவன் என்ன செய்கிறான், மாற்றி விடுகணும். ஸோ ஸ்டாண்டிங் ஃபார்ம் என்றால், நான் ஏன் அந்த தலைப்பை வைத்திருக்கிறேன் என்றால், இந்த எகிப்திய வல்லமைகள் வந்து போராடும் போது நம்முடைய ஆவிக்குரிய கட்டடம் இடிந்து விழக்கூடாது என்பதற்காக ஸ்டாண்டிங் ஃபார்ம் என்று சொல்லி இந்த செய்தியின் தலைப்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, ஸ்டாண்டிங் ஃபார்ம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கிவிடக்கூடாது. பிரகாசிக்கிற நாம் பிரகாசம் இல்லாமல் போய்விடக்கூடாது. பொதுவாக கோல்டு வந்து ரொம்ப பிரகாசிக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிரகாசிக்காது, அதோட காஸ்ட்லினஸ்ஸும் ரொம்ப கம்மி. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு கோல்டன் ஸ்பிரிச்சுவல் டெம்பிள் போல காணப்பட வேண்டும். நம்ம வந்து பிரான்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக காணப்படக்கூடாது. ஒருவேளை பிரான்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக நாம் காணப்படுவோம் என்றால், நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், வி ஆர் தேர்ட் குவாலிட்டி கிறிஸ்டியன்ஸ். வி கேன் கிளாசிஃபை கிறிஸ்டியன்ஸ் இன் மெனி டைப்ஸ். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் நான் சொல்லும்போது மூன்று விதமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும். ஒன்று கோல்டன் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக இருக்க முடியும், செகண்ட் ஒன் சில்வர் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக நாம் இருக்க முடியும், தேர்ட் வந்து நம்ம பிரான்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக இருக்க முடியும். எகிப்திய வல்லமைகள் வந்து போராடி எப்படியாவது நம்மளை விழத்தள்ளணும், அல்லது ஒரு பிரான்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக நம்மளை என்ன செய்யணும், மாற்றணும் என்பது தான் அவனுடைய எண்ணம்.
அப்ப நீங்க நன்றாக அறிந்து கொள்ளுங்க இந்த எகிப்திய வல்லமைகள் வெள்ளம் போல புரண்டு வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதற்கு விரோதமாக எழும்பி நின்று நாம் விழுந்து விடாமல் நம்மளுடைய ஆவிக்குரிய தன்மை மங்கி விடாமல் நாம் பிரகாசிக்கிறவர்களாக கோல்டன் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வந்து பார்த்தீர்கள் என்றால் சீஷாக் என்று சொல்லும்போது டெரிவேட்டிவ் ஆஃப் ஈஜிப்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நாம் கூட பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். எகிப்திலிருந்து நாம் என்ன செய்தோம் என்றால் விடுதலை பெற்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சிது. அவங்க வந்து தங்களுடைய சொந்த லேண்டில் குடியிருந்தாங்க. ஆனால் சில நாட்கள் ஆன பிறகு நான் யோசிக்கிறேன், இந்த எகிப்தியன் ஏன் திரும்ப வந்தான் என்று சொல்லி வாசிக்கும்போது இதுக்கு முக்கியமான காரணம் யார் என்றால் சாலமோன். சாலமோன் என்ன செய்வான் என்றால் இந்த எகிப்திய ராஜாவாகிய பாரோனுடைய குமாரத்தின் மீது ஆசை வைப்பான். அவன் ஆசை வைத்து என்ன செய்வான் என்றால் அவளை திருமணம் செய்து எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்து விடுவான் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவன் யார் என்றால் பார்வோன். 430 வருஷம் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனோட நாட்டில் வந்து எத்தனையோ அழகான பெண்கள் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஆசை யார் மேலே வைத்தான் என்றால் பார்வோனுடைய குமாரத்தியின் மீது அவன் என்ன செய்கிறான், வைக்கிறான். அவன் ஆசை வைத்ததுனால அவனுடைய குமாரனுடைய காலத்தில் என்ன நடக்கிறது என்றால் சீஷாக் என்கின்றதான பார்வோன் வந்து என்ன செய்கிறான் என்றால் அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த கோல்டன் காரியங்களை, கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறான்னா ரெகோபயாம் சரண்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ நான் இதை பற்றி யோசிக்கும்போது நான் ஜென்ரலாக நான் ஃபீல் பண்ணுகிறேன், ஒரு காலத்தில் நம்ம வந்து பாவத்தை விட்டு விடுதலையாகி இருப்போம், பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருப்போம். அப்படி பரிசுத்தமாக வாழும்போது நம்ம மீண்டுமாக அந்த பழைய பாவத்தின் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசை வரக்கூடாது. என்றைக்கு நமக்கு ஆசை வந்துடுச்சோ நான் சொல்லுவேன், நம்ம திரும்ப பிரான்ஸாக மாறி விடுவோம் அல்லது நம்மளுடைய ஆவிக்குரிய ஆலயம் இடிந்து போகும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், பழைய வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள், அல்லது அதன் மீது ஆசை இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பழைய வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு இருக்கும் என்றால் நான் சொல்வேன், தாழ்மையாய் உங்களுடைய ஆவிக்குரிய கட்டடம் உறுதியாய் இருக்கிறது, உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயம் ஸ்திரமாய் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஆசை இருக்கு என்றால் நான் சொல்வேன், நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நீங்க உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். எகிப்திய வல்லமைகள் வெள்ளம் போல பிரவாகம் போல புரண்டு வந்து உங்கள் மீது மோதி அடிக்கும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் இந்த இடத்துல நம்ம வாசித்தோம், அந்த எகிப்தியனோட எத்தியோப்பியன் வருகிறான், அதுக்கப்புறம் லூபியர் வருகிறார்கள், லிதியர்கள் வருகிறார்கள் என்று. எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை. எனக்கு தெரிந்த சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஹவு டு ஸ்டாண்ட் ஃபர்ம், எப்படி நம்ம உறுதியாய் நிலைத்து நிற்பது என்பதை இந்த 2 புஸ்தகம் 12 அதிகாரத்தில் வாசிக்கும் போதே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இங்கே சீஷாக் இந்த ரெகோபயாமுக்கு விரோதமாக வரும்போது ரெகோபயாம் ஒரு காரியத்தை, ஒரு தீர்க்கதரிசி வந்து ரெகோபயாமை எச்சரிப்பான். அப்போ ரெகோபயாமும் அவனுடைய ஜனங்களும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க கர்த்தரிடத்தில் தங்களை தாழ்த்தினதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம், 2 புஸ்தகம் 12 அதிகாரம் 6-7 வசனம். அப்போது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தைக்கு செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அந்த கட்டடம், ஆவிக்குரிய கட்டடம் முழுவதுமாக அழிந்து போகலை, அது பிரான்ஸாக மாறிடுச்சுன்னு சொன்னேன்.
அது ஏன் பிரான்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெம்பிளாக மாறிடுச்சு என்றால், இந்த ரெகோபயாம் என்கின்ற தான் அந்த யூதாவின் ராஜா கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தினான். ஒருவேளை ஸ்டாண்டிங் ஃபார்ம் எப்படி நாம் இரு ஸ்டாண்ட் ஃபார்ம் அல்லது ஸ்டாண்டிங் ஃபார்மாக எப்படி நம்ம நிற்க முடியும் என்றால், நான் சொல்வேன், கர்த்தருடைய பிள்ளைகள் நம் கர்த்தரிடத்தில் அதிகமாய் தாழ்த்த வேண்டும். எகிப்திய வல்லமைகள் நமக்கு விரோதமாக வந்து போராடும் போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறான் என்றால், அந்த எகிப்திய பிரவாகம் வந்து நம்ம மீது மோதி நம்மை அழிக்காதபடிக்கு தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். நம்மை ஒரு அழிந்து போகாதபடிக்கு, ஒருவேளை நம்மளுடைய குவாலிட்டி வேணால் குறைஞ்சு போகலாம், ஆனால் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தாழ்த்தின மக்களுக்கு தேவனாய கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறார். ஒருவேளை இன்றைக்கு எகிப்திய வல்லமைகள் உங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கலாம், இந்த எகிப்திய பிரவாகம் என்னோடு கூட போராடிட்டு இருக்க, ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தாழ்த்துங்க. உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது நான் சொல்வேன், கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். அங்கே எகிப்திய பிரவாகம் வந்து உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்காதபடிக்கு, உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு, நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவதாக, ஹவு டு ஸ்டாண்ட் ஃபர்ம் என்று சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எத்தியோப்பியர், நான் இங்கே வாசித்தோம், எகிப்தியன் வந்து போராடுகிறான், எத்தியோப்பியர் வந்து போராடுகிறார்கள். இந்த எத்தியோப்பியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அல்லது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாக வந்து போரிடுவதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். அதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு என்றால், 2 Kings 14:9 எழுதப்பட்டிருக்கு. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்போது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். 11 எழுதப்பட்டிருக்கு, ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நிலும், உமை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். நம்ம வேதத்தில் இந்த ஆசாவின் ராஜாவை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறோம். அவனுடைய ஜபத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் வந்து என்ன ஆண்டவரை நோக்கி ஜோம் பண்ணுறான், கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணையிலும். அப்போ ஒரு ஆவிக்குரிய கட்டிடத்துக்கு விரோதமாக, ஆவிக்குரிய ஆலயத்துக்கு விரோதமாக எகிப்திய வல்லமைகள் அல்லது எத்தியோப்பியா வல்லமைகள் வெள்ளம் போல பிரவாகித்து வரும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரெண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய உதவியை நாட வேண்டும். கர்த்தருடைய உதவியை நாட வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி அந்த ஆசா ஜெபித்தது போல, உங்களுக்கு விரோதமாக வெள்ளம் பிரவாகமாய் வரும்போதும் நீங்களும் நானும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும்போது, ஆசாவுக்கு உதவி செய்த தேவன் நமக்கும் என்ன செய்வார், உதவி செய்வார். இதில் ஆச்சரியமான வார்த்தை என்னவென்றால், பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய கட்டடம் ரொம்ப வீக்காக இருக்கலாம் அல்லது ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அது வீக்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஆவிக்குரிய கட்டடம் இடிந்து விழாதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், துணையாய் வந்து நிற்கிறார். எத்தியோப்பிய வல்லமைகள் உங்கள் மீது போரிடும் போது, வெள்ளமாக வந்து நிற்கும் போது, கர்த்தர் தேவனாய கர்த்தரை, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையாய் வந்து நில்லும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அல்லது கூப்பிடும் போது, எப்படி கர்த்தர் ஆசாவுக்கு உதவி செய்தாரோ அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசாவுக்கு உதவி செய்தது போல அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம அழைக்கணும், நமக்கு விரோதமாக வெள்ளம் பிரவாகித்து வரும்போது
நம்ம உடனே கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் எனக்காக வந்து என்ன செய்யும் துணையாய் நில்லும் என்று சொல்லி நம் கர்த்தரை நோக்கி கதரும் போது கர்த்தரை உதவிக்காக அழைக்கும் போது நான் தாழ்மையாய் சொல்வேன் நம்முடைய ஆவிக்குரிய கட்டடம் அல்லது ஆவிக்குரிய டெம்பிள் இடிந்து விழாது கர்த்தர் வந்து என்ன செய்வார் நமக்கு துணையாய் நிற்பார் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு கர்த்தாவே நீர் எனக்கு துணையாய் வந்து நில்லும் என்று நீங்கள் அழைக்கிறீங்களா ஆண்டவரே இந்த பேண்டமிக் கூட ஒரு விதமான வெள்ளமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த வெள்ளம் வந்து நமக்கு விரோதமாக போராடினாலும் நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கணும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் ரெண்டாவது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தாவே நீர் எனக்கு வந்து துணையாய் நில்லும் என்று நாம் அழைக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் துணையாய் வந்து நிற்கிறார் ஆசாவுக்கு உதவின தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவுகிறவராயிருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்போ ஆசா உட காலத்தில் இதே மாதிரி ஒரு இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் இஸ்ரவேலின் ராஜா இந்த ஆசாவுக்கு விரோதமாக வருவான் அதை குறித்து நீங்கள் 15-ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சாரி அதில் என்ன பட்டிருக்குன்னா அந்த இஸ்ரவேலின் ராஜா இந்த யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாய் வரும்போது அவன் என்ன செய்ய மாட்டான்னா கர்த்தருடைய துணையை நாடமாட்டான் கர்த்தரை தேட மாட்டான் கர்த்தரை தேடாமல் யாரை போய் நாடுவானா சிரியா ராஜா கிட்ட போயிடுவான் அதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும் பதினாறாம் அதிகாரத்தில் அதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும் 2-ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால் 3, 4, 5, 6 வசனத்தில் வாசிக்கும் போது அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த 2வது யுத்தம் பெருவெள்ளம் ஆசாவுக்கு விரோதமாக வரும்போது இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு விரோதமாய் வரும்போது அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை தேடாமல் போனதுனால கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்வார் இன்று முதல் தொடர்ச்சியாய் உனக்கு யுத்தங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவார் அதன் பிறகு நீங்கள் ஆசாவினுடைய முடிவை பார்க்கும்போது 16-ஆம் அதிகாரம் 12-ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 2 நாளாகவும் 16-ஆம் அதிகாரம் 12-ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆசா அரசாண்ட 39வது வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஒரு காலத்தில் எகிப்திய வல்லமைகள் அல்லது எத்தியோப்பியா வல்லமைகள் தனக்கு விரோதமாக வந்தபோது ஆசா கர்த்தரை தேடினான் ஆனால் இன்றைக்கு ஆசா என்ன செய்கிறான் என்றால் கர்த்தரை தேடாமல் கர்த்தருடைய துணையை நாடாமல் யாருடைய துணையை தேடுகிறான் என்றால் மணலுடைய துணை நம் வாசிக்க கேட்ட அந்த மத்தேயு 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் வாசித்தோமே மணலின் மீது கட்டின வீடு இடிந்து விழும் அதுபோல் ஆசா கர்த்தரை தேடாமல் கர்த்தருடைய வசனத்தை தேடாமல் அவன் யாரை தேடினான் என்றால் மனிதர்களை தேடின போது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு அவனுக்கு தொடர்ச்சியாக யுத்தங்கள் வந்து அவனுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியாய் முடிந்தது போல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இடிந்து விழுந்தது போல அவனுடைய வாழ்க்கை இந்த வேத பகுதிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆஷாவோட முந்தின காலத்தை போல நாம் இருக்கிறோமா அல்லது ஆஷாவோட பிந்தின காலத்தை போல நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல பிரவாகம் வந்தாலும் ஆஷாவோட முந்தின காலத்தை போல நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு கர்த்தருடைய பட்சத்தில் நாம் சார்ந்து கொள்ளும்போது நான் சொல்வேன் நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் மங்காது நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் நிலைத்து நிற்கும் அவர் கோல்டன் ஸ்பிரிச்சுவல் டெம்பிள் வில் ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம் அது தேவனாகிய கர்த்தர் வருகை மட்டும் அது என்ன செய்யும் தொடர்ந்து நிலைத்து நிற்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் கண்களை மூடுவோமா இந்த வேத வசனத்தை கேட்டிருக்கிற நீங்கள்
ஒரு நிமிஷம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எண்ணி பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஆலயம் பெரிய டெம்பிளாக இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. கிராண்ட் டெம்பிளா ஆண்டவருக்கு இருக்கா, அல்லது இடிஞ்சு போனதா இருக்கா? அது இடிந்து போனதா இருக்கும் என்றால் நான் சொல்வேன், நீங்க கத்தரை அதிகமாய் தேடி கத்தரை அதிகமாய் என்ன செய்ய வேண்டும் என்றால் சார்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாக பெருவெள்ளம் வரலாம், பெரிய புயல் வரலாம், அப்படி வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கத்துடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் கத்துடைய சமூகத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால் கத்தரை தேட வேண்டும். கத்தாவே நீர் எனக்கு துணையாய் நிலும், பலனற்றவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று ஆசா எப்படி கத்தரை சார்ந்து கொண்டானோ அதுபோல கத்துடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம் என்றால் மெய்யாகவே நான் சொல்வேன், நாம் நிலைத்து நிற்போம். நாம் விழுந்து விடாதபடிக்கு புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் நாம் நிலைத்து நிற்போம். நம்முடைய ஆவிக்குரிய கட்டடம் தொடர்ச்சியாய் நிற்கும், நிலைத்து நிற்கும். நான் சொல்லுவேன், 30 வருஷம் ஆவிக்குரிய விசுவாசி அல்லது 40 வருஷம் ஆவிக்குரிய விசுவாசி, சிறு வயது முதலே நான் வந்து பெந்தேகோஸ்தே சபையில பிறந்து வளர்ந்தவன் என்று நாம் சொல்லலாம். ஆனா நமக்கு விரோதமாக வெள்ளம் வரும்போதும் புயல் வரும்போதும் நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் நிலைத்து நிற்க வேண்டும். நாம் விழுந்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றுகிறவராய் இருப்பார் என்றால் நான் சொல்வேன், நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார், சந்திப்பார். புயல் கடந்து போகும், கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவார், மகிமையில அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரே ஒரு பாடல் என்னோட உள்ளத்துல வருது, அதை வந்து என்னால் பாட முடியல, இந்த மியூசிக்லாம் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்து அதை பாடலாம். அவர் வார்த்தையின் மீது நான் சார்ந்திருப்பதால் பயம் இல்லையே, கலக்கம் இல்லையே, அவர் தோளின் மீது அந்த பாடலை நீங்கள் பாடி நீங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்க. அதில் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு என்னவென்றால், யெகோவா ஈரே என் தேவைகள் எல்லாம் சந்திப்பீர், யெகோவா ராஃபா சுகத்தோடு என்னை என்ன செய்வீர் பாதுகாத்து கொள்வீர் என்று சொல்லி அந்த வரிகள் வருகிறது. இந்த COVID-19 பீரியடில் கத்துடைய பிள்ளைங்களுக்கு ரெண்டு காரியம் தேவையாக இருக்குது, என்னவென்றால் இது ஒரு புயலாக தான் நினைக்கிறேன், இது ஒரு பெருவெள்ளமாக தான் நினைக்கிறேன். நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் விழுந்து விடக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது, நாம் மங்கினவர்களாக போகக்கூடாது, பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடலை பாடுங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னோட உள்ளத்தில் நீங்கள் தந்த பாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக பெரிய காற்று வீசினாலும் பெருவெள்ளம் வந்தாலும் அவங்களுடைய ஆவிக்குரிய ஆலயம் இடிந்து விழாதபடிக்கு, அவங்களுடைய ஆவிக்குரிய ஆலயம் மங்காதபடிக்கு நிலைத்து நிற்கத்தக்கதாக தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக பெரிய வெள்ளங்கள் வரும்போதும் பெரிய காற்று வரும்போதும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாயிரும். ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிற தன்மை உடையவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணையாயிருக்கும் போது, கர்த்தர் எங்களுக்கு பக்கபலமாயிருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கக்கூடியதான ஒரு தன்மையை தேவரீர் எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆடியோ வீடியோ மூலமாக ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே கட்டப்படுவதாக, பெரிய மாளிகையாக, ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக ஆண்டவரே கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் கட்டப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே பலனாய் நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுடைய நம்பிக்கை நிலைத்து நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தேவரீர் நீர் ஆசீர்வதியும், ஆண்டவரே நிலைத்து நிற்க தேவரீர் கிருப தருவீராக, ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆக இருக்க தேவரீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நிலைத்து நிற்க கிருப தருவீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா,
பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்.